தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான தெய்வீக ஆற்றல், யார் இவர்? தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. யோபு 33:4. இன்றைய தினம் இதை குறித்து நாம் தியானிப்போம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, அதனுடைய மேனேஜர் அப்படின்ற ஒரு பொசிஷனில் ஒரு நபர் இருக்கிறாங்க, நீங்கள் அவருக்கு கீழாக பணியாற்றுறீங்க. இப்போது நீங்கள் ரொம்ப நல்லா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனால் அதற்கான சரியான ரெகக்னேஷன் கிடைக்கல, அதாவது அதற்கான சரியான வெகுமதிகள் கிடைக்கப்படலை. காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, பெரும்பாலும் அதனுடைய மேனேஜருக்கு தான் அந்த கிரெடிட் போய் சேரும், அதாவது அவருக்கு தான் அந்த பேர் என்ன பண்ணணும், போய் சேரும். இந்த அளவுக்கு வேலை நல்லா செஞ்சுருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் மேனேஜரை பார்த்து சொல்லக்கூடியதாக இருக்கும். சில சமயங்கள் நமக்கு அந்த மாதிரி சம்பவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியதை நம்ம பார்ப்போம். சில சமயங்கள் ஓனர் வந்துட்டு யோசித்து பார்த்துட்டு, இவர் இப்படி செய்ய மாட்டார், இந்த மேனேஜர் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, யார் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில சமயங்கள் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சரியான வெகுமதிகள் கொடுக்கக்கூடியதை பார்ப்போம். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். இதே போல தான் வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பார்க்கும்போது, இன்று அநேகர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து மறந்து போயிருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை குறித்து மறந்து போயிருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவங்களை பற்றி அநேக வேளைகளில் மனிதர்கள் மறந்து போனதுனால தான் அவரை எதுக்கு நாம் ஆராதிக்கிறோம் என்பது தெரியாமல் இன்றைக்கு சபைகள் இயங்கி கொண்டிருக்கின்றது. சரி, இப்போ நம்ம மேலே படித்த அந்த வசனத்திற்கு இணங்க நாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து புரிந்து கொள்ளப் போகின்றோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை உண்டாக்கினார் என்று சொல்லி யோபு பக்தன் அங்கே எழுதக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். நீங்கள் ஆதியாகமம் 1:20 நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நமது சாயலாகும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை சிருஷ்டித்தார் அப்படின்றத நம்ம வாசிக்கின்றோம். இங்கே யோபு சொல்கிறாரு, இப்போ தேவனுடைய ஆவியானவர் என்னை சிருஷ்டித்தார் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். கூடவே அது முடியலை, அந்த சென்டென்ஸ் கூடவே தொடருது. என்ன அப்படின்னா, ஜீவ சுவாசத்தையும் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்ததாக அங்கு சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நம்மை உண்டாக்கின தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சில சமயங்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை உண்டாக்கலைங்க, இயேசு கிறிஸ்தா உண்டாக்கினார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல, சிருஷ்டிப்பின் போது மூவரும் சேர்ந்து தான் பயணித்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்று பேரும் சேர்ந்து தான் மனிதனை படைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலையில் ஈடுபட்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால தான் யோபு இங்கே சொல்லும்போது சொல்கிறாரு, அதனால்தான் யோபு இங்கே இப்படியாக இந்த வார்த்தையை சொல்கிறாரு, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் என்று சொல்லி. ஆம், சில சமயங்களில் நாமும் அப்படி தான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சரியான புரிதல் ஏற்படாமல் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவரை பற்றி இன்னும் வேறு ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தீக்கு தரிசனம் சொல்லுவாங்க. என்னப்பா தீக்கு தரிசனம் சொல்லுவாங்கன்றது தான் எங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னு யோசிப்பீங்க. பட் ஆனால் அவங்க கள்ள தீக்கு தரிசனம் சொல்ல மாட்டாங்க, வேதத்தில் இருக்கிற தீக்கு தரிசனங்களை விளக்கி சொல்லுவாங்க அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் உதாரணமாக ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். சவுல் ராஜா மீது பரிசுத்தாவி இறங்கின போது அவன் தீக்கு தரிசனம் சொன்னான் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். சிம்சோன் மேலே பரிசுத்தாவி இறங்கினதுனால அவன் பெலிஸ்தரை கொன்று போட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவானர் மேலே பரிசுத்தாவி இறங்கின போது அவர் ஞானத்தினால் நிறைந்திருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். இது போல வேதாகமத்தில் அதிகமான சம்பவங்கள் இருக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து உங்களுக்கு தெரிந்த முக்கியமான விஷயங்களை எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் பரிசுத்த ஆவியானவர் யார் என்று தெரியாமல் இருப்பவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை உண்டாக்கினவர், நமக்கு சுவாசத்தை கொடுத்தவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வணக்கத்திற்குரியவர், தொழுகைக்குரியவர், அவரை மகிமைப்படுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கோம் என்பதையும் நாம் புரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவரை முழு மனதோடு தொழுகை செய்வோம், அவரையே மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கான மருத்துவ செய்தி, பூளைப்பூ. இந்த பூளைப்பூவை பொங்கல் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பொங்கல் சமயத்தில் வீடுகள் எல்லார் வீட்லேயும் என்ன பண்ணுவாங்க, இந்த பொங்கலுக்காக இந்த என்ன பண்ணுவாங்க, இதை கட்டி மேலே வைக்கக்கூடியதை நம்ம பார்ப்போம். இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா,
மருத்துவத்திற்கு தேடி அவசரத்துக்கு என்ன பண்ண தேவையில்லை, வெளியே போய் வாங்க வேண்டியதில்லை அப்படின்றதுக்கான அர்த்தம் என்பதை நான் பார்க்கின்றோம். இன்னும் இந்த பூளைப்பூவை எடுத்துக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு நன்மை இருக்கு. என்ன அப்படின்னா, பித்தப்பையில் இருக்கிற அந்த கல்லை எல்லாம் கரைத்து வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த பூளைப்பூக்கு இருக்கு. இதை நீங்கள் கஷாயம் வச்சு குடிக்க முடியும். ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பூளைப்பூவை எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக என்ன பண்ணாது, அப்படியே கடகடன்னு உடச்சி அப்படியே என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஒரு குண்டாவில் போட்டு நீங்கள் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது மஞ்சள் கலரில் என்ன பண்ணுறது, தண்ணி மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த கல் அடைப்பிலிருந்து நமக்கு பரிபூர்ண சுகத்தை பெற்றுத்தரும். ஆதலால் இதனை பயன்படுத்துவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். ஆமென்.